यस्य वाग्भूति पर्यन्ता यस्य राजा सरस्वती वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान स्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देह भृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वहद तव विलोकयन्ति धन्याः मरतक भूधर मातृकाय बाणम् यपगत परिकर्म वारवाणम् मृगमद पङ्क विशेष नीलभङ्गम्। நாம் இப்பொழுது வரதராஜ ஸ்தவத்தினுடைய விசேஷத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் முதலில் இந்த ஸ்தவத்தில் விஷயமாக சொல்லப்பட்ட தேவப்பெருமாளின் பெருமையை, பேரருளாளனின் பெருமையை பார்த்தோம். அடுத்ததாக இதை அனுகிரகித்த கூரத்தாழ்வானுடைய பெருமையை பார்த்தோம். கூரத்தாழ்வாருக்கு இருக்கிற ஏற்றம் இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியாது. இந்த கூரத்தாழ்வானுடைய தனியன் ஸ்ரீவத்ஸ சின்னமிஸ்ரேப்யஹ நமமுக்தி மதீமஹே யதுத்தயஹ த்ரயீ கண்டே யாந்தி மங்கள சூத்ரதாம் என்று சொல்லப்பட்ட இதிலிருந்தே ஆழ்வானுடைய பெருமையை நாம் அறியலாம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே முதல் ஸ்லோகமாக அமைந்துள்ளது. பட்டர் அருளி செய்த ஸ்லோகம் இது. ஸ்ரீவத்ஸதின்ஹமிஸ்ரேப்யஹ நமமுக்திம் அதீமஹே யதுத்தயஹ த்ரயீ மங்களசூத்ரதாம் என்ற இந்த ஸ்லோகமே பிற்காலத்திலே ஆழ்வானுடைய தனியனாக அனுசந்திக்கப்படுகின்றது. இதுல ஒரு ஆச்சரியம், ஸ்ரீவத்ஸ சின்ன மிஸ்ரேபியா என்று சொல்லுள்ளது. ஸ்ரீவத்ஸ சின்ன மிஸ்ரேபியா நமவுக்தின் அதிமகேன்றது முதல் வரி. அந்த ஸ்ரீவத்ஸ சின்னம் என்று பெயரை உடைய கூரத்தாழ்வான் திருவடியில் என்பதாக ஸ்ரீவத்ஸ சின்னஹா சின்ன மிஸ்ரஹா அப்படின்னா, நம்மளாம் கூட இப்போ வடக்கெல்லாம் பல பேரோட கூட மிஸ்ரா என்கிற ஒரு பேர், ஒரு புனை பெயரும் சேர்ந்து வருகிறது. இந்த பக்கத்தில் தாத்தாச்சாரியார், ஆச்சாரியார், ஐயங்கார் என்றெல்லாம் சொல்லும் போல, வடக்கு வடதேசத்தில் வரைச்சு த்விவேதி, த்ரிவேதி, மிஸ்ரா என்றெல்லாம் பேர் வச்சுப்போம். அதை ஒரு கூட ஒரு பதத்தை சேர்த்துப்போம். அந்த மிஸ்ர சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னாக்க, எல்லா சாஸ்திரங்களையும் அறிந்தவர் என்று பொருள். ஆழ்வான் எல்லா சாஸ்திரங்களையும் அறிந்தவர் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதை போன உபன்யாசத்திலே ஆழ்வான் எப்படியாக போதாயன விருத்தியை அவர் ஒரு பாதி தான் பார்த்து எம்பெருமானருக்கு சீபாஷ்யம் செய்வதில் உறுதுணையாக இருந்தார் என்பதனாலே நாம் பார்த்தோம். ஆகையால இந்த ஸ்ரீவத்ஸகன்ன மிஸ்ரேபியஹான்னு சொல்லிச்சு, ஆழ்வான் சாதித்த இந்த அஞ்சு ஸ்தவங்களுமே அவருடைய பெரிய வித்வத்தை பிரகடனம் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கு. இதுல சாதாரணமா எல்லா சாஸ்திரங்களுடைய ஞானமும் தேவைப்படும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய கிரந்தங்களை எழுதுவதற்கு. ஆகையால அவருடைய ஒரு வைதுஷ்யத்தை, அவருடைய பாண்டித்யத்தை அறிந்த அவருடைய குமாரர் பட்டர் ஸ்ரீவத்ஸசின்ன மிஸ்ரேபியஹ என்று அருளி செய்தார். ஆழ்வான் எவ்வளவோ கிரந்தங்கள் அருளி செய்திருக்கின்றார். அவற்றில் சில நமக்கு கிடைக்கின்றன, சில பல நமக்கு கிடைக்கவில்லை. இதுதான் விஷயம்.
அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு ஒரு விஷயம் பார்க்கணும். ஸ்ரீவத்ஸ சின்னம் விஸ்ரேபியா நமவுக்திம் அதிமகே என்பதாக சொல்லுகின்றார். நமவுக்திம் என்பதற்கு பொருள் நமக்காரம், நமஹா என்கிற சொல், ஒரு வார்த்தை. இந்த வணக்கம் என்கிற சொல்லை அதிமகே வதாமின்னு சொல்லல, சொல்றேன்னு சொல்லல, அதிமகேன்னு சொல்லி சொல்ற. அதிமகேன்னாக்க அத்தியனம் பண்றது, அத்தியனம் பண்றதுன்னாக்க சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றது, இதுதான் அத்தியனம். அந்த எனக்கு பரம புருஷார்த்தமாக சுவாத்தியாயோ தேதவியாக என்று சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. சாஸ்திரத்துல சொல்றது நாம என்ன பண்ணணும்னாக்க, ஒவ்வொரு பிராமணனும் அவரவர்களுக்கு ஏற்பட்டதான அத்தியன பாகத்தை, வேத பாகத்தை ஒரு காரணமும் இல்லாமல், நாம் பிராமணனாக பிறந்ததனாலேயே நாம் அத்தியனம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு முறையிலே அத்தியனம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது, கட்டளை இடுகிறது. இது இன்ஃபர்மேஷன் இல்லை, இது டைரக்ஷன், விதி. சுவாத்தியாயோ தேதவியகா என்று விதி உள்ளது. இது அத்தியனம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டவனாக்க, ஆச்சாரியன் சொல்றதும் நாம திருப்பி சொல்றதும், இது குருமுக உச்சாரண அனுச்சாரணம், இப்படிலாம் அத்தியனம்னு சொல்லியிருக்கு. இது மாத்திரம் தந்த மாத்திரம் சொன்னா போறாது. அத்தியனத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க, அந்த சந்தைக்கு அப்புறமா திருவு சொல்றதுன்னு சொல்லுவா, அதை நித்தியம் பத்து பத்து வாட்டி சொல்றது, அந்த மாதிரி மறுபடியும் 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 அதையே சொல்றது இருக்க, அதுதான் அத்தியனத்தினுடைய முக்கியமான ஒரு அம்சம். ஸ்ரீவத்ஸ சின்னம் விஸ்ரேபியா நமவுக்தி மதீமகே என்ன, நான் அந்த ஸ்ரீவத்ஸ சின்னம் விஸ்வராக இருந்திருக்கிற கூரத்தாழ்வாரின் பொருட்டு என்னுடைய பிரணாமங்களை சொல்லுகிறேன்னு சொல்லல, நான் நியத்தமாக எப்பவுமே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றேன். அந்த வார்த்தைகளை அதிமுகன்னு சொல்லி சொல்றேன். இந்த நாள என்ன ஏற்படுறது, ஒரு வாட்டி ஒரு தரம் அந்த ஆழ்வானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணினமானாக்க, நமஹான்னு சொல்ற மாத்திரத்தினாலேயே நாம் எல்லோரும் கிருதகிருத்தியர்களாக ஆக முடியாது என்பதை தெரிவிக்கிறார். போற்றியுகப்பதும் பொந்தியில் கொள்வதும் சற்றல்லவோ என்று, ஏற்று எழில் ஞான விளக்கை இருளனைத்தும் மாற்றினவருக்கு ஒரு கைமாறு மாயனும் காணகில்லார் என்று சுவாமி தேசிகன் வெளி செய்கின்றார் ஆழ்வார் ஆச்சாரியாளுடைய பிரபாவத்தை. குருத்தாழ்வான் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கிறவர், அவர் அப்படி ஆச்சாரியனாக இருந்திருக்கிற குருத்தாழ்வானுக்கு ஒரே ஒரு ரூபாய் ஒரு முறை பிரணாமம்னு சொன்னமானா போறார். எவ்வளவு நாளும் போற்று யுகப்பதும் பொந்தியில் கொள்வதும் என்று அவர் தோற்றம் பண்றது, அவரை நம்ம மனசுல தியானம் பண்றது ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன இதெல்லாம் அவர் நமக்கு பண்ணிருக்கிற உபகாரத்திற்கு ஏற்றதான உபகாரமாகவோ பிரத்யுபகாரம் என்று ஒரு காலம் சொல்ல முடியாது என்று, அதையே இங்கும் மனதில் கொண்டு பட்டர் அருளி செய்கின்றார். ஸ்ரீவத்ஸ சின்னம் விஸ்ரேபியா நமவுக்திம் அதிமகே என்பதாக. இதையே இந்த பட்டருடைய ஸ்ரீசூக்தியை பின்பற்றியே சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல ஆரம்பத்துல குரு பரம்பரா பிரபாவத்துல வரச்சு குருபியா சத்குருபியஷ்ட நமோ வாக்கம் அதிமகே என்று அருளிச்சிருக்கின்றது. குருபிய சத்குருபியஷ்ட நமோ வாக்கம் இங்க நமவுக்திம் என்று வந்திருக்கிறது. அதிமகே, அதே அதிமகே தான் அங்கேயும் அவர் சொல்லியிருக்க, ரெண்டு இடத்துலையும் ஒரே அதிமகை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய
அதாவது எப்பவுமே அவருக்கு நமஸ்காரம் பண்ணிண்டே இருக்கணும், நமவுக்தியை சொல்லிண்டே இருக்கணும்ன்ற அளவுக்கு அவர் என்ன சாதிச்சார், நமக்கு என்ன காண்பிச்சு கொடுத்தார், இது ஒரு முக்கியமான விஷயம். அத அடுத்த பாதத்தினாலே சொல்லுகின்றார் அழ்வான் பட்டர், எதுத்தயா திரைகண்டே யாந்தி மங்கள சூத்திரதாம். எதுத்தயா எந்த கூரத்தாழ்வாருடைய ஸ்ரீசூக்திகள் திரைகண்டே யாந்தி மங்கள சூத்திரதாம், வேத மாதாவினுடைய கழுத்திலே யாந்தி மங்களசூத்திரதாம், மங்களசூத்திரதாம் யாந்தி, மாங்கல்ய சூத்திரமாக இருக்கும் நிலைமையை அடைகின்றனவோ என்று சொல்லுகின்றார். நான்மறைகள் தேடி ஓடும் செல்வன் யாரு? எம்பெருமான், சாட்சாத் சிவன் நாராயணன், பரதத்துவம் என்று சொல்லப்படுகின்ற எம்பெருமான். அப்பேற்பட்ட நான்மறைகளின் தேடியோடும் செல்வனாக இருப்பவன் அந்த தேவப்பெருமாள் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதுநிலம் அருளினன் எவனவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன். இப்படின்னு கேள்வி கேட்கிற, அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், கூட சிரமமே இல்லாமல் சதா பசியந்தி சூரியகான்னு சொல்லி எப்பொழுதும் எம்பெருமானை பார்த்து கொண்டே இருக்கின்ற அமரர்கள் என்று சொல்லக்கூடிய நெத்திசூரிகளுக்கெல்லாம் அதிபதியாக திகழ்பவன் யார் என்று கேட்டால் வேற யாரும் இல்ல, சாட்சாத் தேவப்பெருமாள் தான் என்று சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட எம்பெருமான் நான்மறைகளினாலே தேடி ஓடும் செல்வனாக விளங்குகின்றான். இங்கு ஸ்ருதி என்று சொல்லக்கூடிய மறையை ஒரு பெண்ணாக உருவகம் செய்கின்றார். இது இயல்பு, எல்லா இடத்திலையும் வேத மாதா சொன்னாள். வேதத்தில் அந்த வேதத்தை குறிக்கும் பொழுது அது ஸ்திரீலிங்கத்தில் இருப்பதனாலே வேதத்தை ஒரு பெண்ணாக குறிப்பது என்பது அந்த கவிகளின் மரபு. அந்த முறையிலே வேதமாகிற ஒரு பெண்ணிற்கு மாங்கல்ய சூத்திரமாக கூரத்தாழ்வானுடைய கிரந்தங்கள் அமைந்துள்ளன என்று சொல்லப்படுகின்றன. இதுல மூணு விஷயம், ஆழ்வானுடைய சீசூக்திகளுக்கு முன்பு வேதமாதா என்ன கல்யாணமே ஆகாதவளாக இருந்திருக்காளா? ஆழ்வானுடைய சீசூக்திகள்னாலதான் வேதமாதாவுக்கு ஒரு மாங்கல்ய சூத்திரம் ஏற்படுகின்றதா என்று ஒரு கேள்வி ஏற்படும். சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்திலே அருளி செய்கின்றார், எம்பெருமானாருடைய சீசூக்திகள் வேத மாதாவை கைம்பெண்ணாக ஆகாமல் இருப்பதற்காக செய்யப்பட்டவை என்று. இதிலிருந்து ஏற்படுவது என்னவென்று கேட்டால், வேதங்கள் எம்பெருமானை தான் அறிவிக்கின்றன, நம்மளுடைய தௌர்பாகியத்தினாலே வேதங்கள் முழுமையாக எம்பெருமானையே போற்றுகின்றன என்பதை அறியாமல் இருக்கும் ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த நிலையில்தான் பாஹ்ய மதங்களான வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்காத பௌத்த ஜைன மதங்கள்லாம் கிளர்ந்து எழுந்தன. அதற்கும் பிறகும் ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டது. அந்த வேதத்தினுடைய உண்மையான பொருளை அறிய முடியாதபடி அதற்கு புதிருஷ்டிகள் வேறு விதமாக அர்த்தத்தை சொல்லும்படியான ஒரு சம்பிரதாயங்கள் அல்லது ஒரு பிரிவு ஏற்பட்டன. இந்த நிலையிலே வேதமாதாவினுடைய
ஒரு சௌமங்கல்யம் நம்மளால் அறிய முடியாமல் இருந்தது. அவள் எப்படியுமே எப்பவுமே சுமங்கலியாக தான் இருந்துட்டு இருக்க, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. நமக்கு தெரியாத போயிட்டு இப்படி இருக்கிறதுனால எத்தனையோ சிரமங்கள்லாம் ஏற்படும். அந்த சமயத்துலதான் முன்னோர்கள் காண்பித்த வழியில எம்பெருமானாரும் ஆழ்வானும் வேதம் முழுவதும் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனையே அறிவிக்கின்றன என்பதை அருளி செய்கிறார். வேதாட்சராணி யாவந்தி பட்டிதானி த்விஜாதிபிஹி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி ந சம்சயஹ. வேதத்துல என்ன எழுத்தானா இருக்கட்டும், அந்தந்த சப்தங்கள் வியாக்கரணம்லாம் இல்லையா? இதுல இருக்கிற வேதத்துல சொல்லியிருக்கிற சப்தங்கள் எல்லாமே அந்தந்த வஸ்துக்கள், ஏன்னா இந்த சப்தம் இந்த வஸ்துவை தான் குறிக்கும்னு ஒரு வியாக்கரணங்கள் நிருப்தி இப்படி பல சாஸ்திரங்களாலே நாம் அறிய வேண்டிய ஒரு விஷயம். அப்பேற்பட்ட விஷயத்தை ரொம்ப சுலபமா ஒரே ஒரு வார்த்தையினால சொல்லிட்டு போயிடுறாரு. வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு அக்ஷரமும் சாட்சாத் எம்பெருமானு தான் சொல்றதுன்னு எப்படி சொல்ல முடியும்? வேதாட்சராணி பட்டிதானி த்விஜாதிபி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி ந சமயா. இப்ப வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அக்ஷரத்தை அத்தியனம் பண்ணாலும் கூட அந்த ஒவ்வொரு அக்ஷரங்களும் ஹரிநாமானி கீர்த்திதானி. இந்த வேதாத்தியனம் சொன்னதுனால எம்பெருமானுடைய திருநாமங்களைத்தான் சொன்னதாக ஆகும். இதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை, துணி கூட சந்தேகம் இல்லை. ஏன்னா வேதத்தில் இருக்கிற சப்தங்கள்லாம் வேற வேற பொருளை உணர்த்தக்கூடியதாக இருந்துருக்கிறது. எப்படி இப்படிக்கு ஹரிநாமத்தையே சொன்னதாக ஆகும்னா, வேதம் முழுஷா எதை சொல்லும்? வேதம் முழுஷா பெருமாளை தான் சொல்லும். வேதம் எதை தேடி ஓடுகிறது? பெருமாளை தான் தேடி ஓடும். முழுஷா ஓடினாக்க வேதத்தில் இருக்கிற மொத்த சப்தங்களும் பெருமாளை தான் சொல்றது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படி இருக்கிறச்சே பலர் இந்த விஷயத்தை நம்மை அறிய விட்டாமல் செய்து விட்டார். அதனாலே வேத மாதாவிற்கு ஒரு பெரிய பயம் ஏற்படுகிறதா. விபேதி அல்பஸ்ருதாத்து வேதா என்பதாக அரைகுறையாக படித்தவர்களாலே வேதம் பயப்படுகிறதா. மாமயம் பிரதரிஷ்யதி என்பதாக அயம் அல்பஸ்ருதா அரைகுறையாக படித்தவன் மாம் என்னை பிரதரிஷ்யதி ஏமாத்தி விடுவான் என்பதாக. வேதமாத்மத்தாவை ஏமாத்தி விடுவான். வேதமாத்தாவை ஏமாத்துறதாவது என்ன? அந்த வேதம் என்ன அர்த்தத்தை கொண்டு என்ன பொருளில் சொல்லப்பட்டதோ அதற்கு விபரீதமான பொருளையும் அதற்கு உண்மையான பொருளை சொல்லாமல் வேறு விதமாகவோ பொருள் கொள்வது என்பதுதான் வேதத்தை ஏமாத்துறது என்பதாக. இதில் சொல்லுகின்றார் ஆழ்வானுடைய சீசூக்திகள் எப்படிப்பட்டவை என்று கேட்டால், வேத மாதாவிற்கு மாங்கல்ய சூத்திரம் போன்றவை என்று. எதுக்தயா த்ரயீகண்டே யாந்தி மங்களசூத்திரதாம் என்பதாக சொல்லுகின்றார். இந்த மாங்கல்ய சூத்திரம் என்பது பெண்களுக்கு மிகவும் போற்றி வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். பெண்களுக்கு கணவன் இருக்கிற வரையிலே இந்த மாங்கல்ய சூத்திரத்தை பத்திரமா வச்சுக்கணும். கல்யாணத்தின் போது கூரப்புடவை கொடுப்பா. இந்த கூரப்புடவை இது வைதிகமான விஷயம். இது கூரப்புடவை கொடுக்கறதுன்னா கொடுக்கல, ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுக்கறது. இந்த கூரப்புடவை கொடுக்கச்சு சபையில சேவிச்சு கணவனிடத்திலேருந்து அந்த கூரப்புடவையோ வாங்கிப்பான். இந்த கூரப்புடவைய எத்தனை நாள் வரைக்கும் இருக்குமோ அத்தனை நாள் வரைக்கும் அதை பத்திரமா பார்த்துக்கணும். இது சம்ரக்ஷணம்ன்றது ஒவ்வொரு பெண்களுக்கும் ஏற்பட்டது. ஒவ்வொரு வருஷமும்
திருக்கார்த்திகை அன்னைக்கு ஆத்துல விளக்கு ஏத்துறாள்னாக்க அப்போ அந்த கூரைப்புடவையை ஒத்திண்டு விளக்கு ஏற்றணும். சங்கராந்தியும் போது சக்கர பொங்கல் பண்றாருனாக்க அன்னைக்கு கூரைப்புடவையை ஒத்திண்டு சங்கராந்தியும் போது சக்கர பொங்கல் பண்ணணும். இப்படி முக்கியமான காரியங்கள் நம்ம குழந்தைக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறோம்னாக்க அன்னைக்கு கூரைப்புடவையை ஒத்திண்டு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கணும். நம்ம பையனுக்கு விரதம் பண்ணி கொடுக்கறதா இருந்தாக்க அந்த விரதம் பண்ணச்சே கூரைப்புடவையை ஒத்திண்டு விரதம் பண்ணி கொடுக்கணும். ஆத்துல புது ஆண் கட்டி கிரகப்பிரவேசம் போறதா இருந்துன்னாக்க அன்னைக்கு கூரைப்புடவையை ஒத்திண்டு கிரகப்பிரவேசத்துக்கு போகணும். இப்படியெல்லாம் எத்தனையோ எதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சுபகாரியமாக சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அவை எல்லாவற்றிற்கும் பெண்கள் கூரைப்புடவையை உடுத்தி கொண்டுதான் செய்வது என்பது சம்பிரதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரிதான் மாங்கல்யம், அந்த மாங்கல்ய சூத்திரம் எவ்வளவு நாள் வரைக்கும் இருந்துருக்கோ அவ்வளவு நாள் வரைக்கும் அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு என்று அர்த்தம். சுவாமி தேசிகன் அருளி செய்கின்ற மாங்கல்ய சூத்திரமிக பிப்ரதி கிங்கரத்வம் என்பதாக ஜனகவது தவ தேசிகேந்திரைகி பத்யாபிநந்திய பவதா பரிணீயமானாக என்பதாக. நமக்கு ஒரு பெண்ணோட கல்யாணம் நடக்கிறதுன்றது இருக்கட்டும், நம்ம ஆச்சாரியால் நம்ம எல்லாருக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாளாம். இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்றது அப்பா தானே பொண்ணுக்கு பண்ணி வைப்பா, அந்த மாதிரி அப்பா ஸ்தானத்துல இருந்துட்டு ஒவ்வொரு ஆச்சாரியனும் இந்த குழந்தை ஸ்தானத்துல இருந்துருக்கிற பெண் குழந்தை ஸ்தானத்துல இருந்துருக்கிற நமக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். இந்த கல்யாணம் பண்ணி கொடுத்துக்க எப்பேற்பட்டவாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான்றத பார்க்கணும். இதுல கல்யாணத்துல கன்னிகாதானம் பாணி கிரகணம் இது ரெண்டும் முக்கியம். இந்த கன்னிகாதானம்ன்றது அப்பா தன்னுடைய மகளை எந்த ஒரு வரன் இருக்கின்றானோ அந்த வரனுக்கு கொடுப்பது, இது கன்னிகாதானம். அதை பெறுபவன் அந்த தானத்தை பெறுபவன் உகந்து அவளுடைய கையை பிடித்தல் பாணிகிரகணம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி கல்யாணத்துல இது ரெண்டும் முக்கியமான விஷயம், கன்னிகாதானமும் பாணிகிரகணமும் முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஜீவனாகி இருக்கின்ற நம்மை ஒரு மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கிறாராம், கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கிறாராம். தத்தா பிரஜாக ஜனகவது தவ தேசிகேந்திரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாப்பிளை பார்ப்பா, பிரிய என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி மாப்பிளையும் பெருசா பெரிய பணக்காரனா இருக்கணும், படிச்சவனா இருக்கணும், அழகா இருக்கணும், இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு பார்ப்பா. இதுல அப்பாவா இருக்கிறவன் நல்ல ஜாதி குலத்தோட இருக்கணும்னு அப்பா பார்ப்பா, அம்மா பெரிய பணக்காரனா இருக்கணும்னு பார்ப்பா, பெண் நல்ல ஹேண்ட்ஸமா இருக்கணும்னு அந்த கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு கன்னிக்க விரும்புவா. ஆனா எல்லாரும் சேர்ந்து விரும்புறது என்னன்னு கேட்டோம்னா, இந்த குழந்தையை நாம இங்க கொடுத்தோம்னாக்க அந்த கணவன் இந்த பெண்ணு எனக்கு கிடைச்சது பாக்கியம்னு நினைச்சு ஒரு சந்தோஷமாக அந்த பெண்ணையும் சந்தோஷமாக வச்சிப்பான். அப்படி வச்சுக்கிறவனாதான் தனக்கு மாப்பிள்ள வேணும்னு மூணு பேருமே எதிர்பார்ப்பான். ஆச்சாரியனாக இருந்துருக்கிற நம்மளுடைய அப்பா, அப்பா ஸ்தானத்துல இருந்துருக்கிற ஆச்சாரியன் இந்த ஜீவாத்மாவை பெருமாளோட கல்யாணம் பண்ணி கொடுக்கிறான். அந்த பெருமாளோட கல்யாணம் தான் பரசமர்ப்பணம்ன்றது. அந்த பெருமாள் எப்படி இருந்துருக்கேன்னா, பத்யாபிநந்திய பவதா பரிணீயமானாக, இந்த பொண்ணு என்னைக்கு நமக்கு இந்த பொண்ணோட நமக்கு கல்யாணம் நடக்க போறது நடக்க போறதுன்னு ஏங்கிண்டு இருந்தவர் அந்த பெருமாள். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பிறக்கச்செல்லாம் பெருமாள் அவதாரம் பண்றேன், இந்த ஜென்மாவிலையாவது
நாம கொடுத்த கரண கலேபரங்களை கொண்டு ஒரு பக்தியோகமோ பிரபத்தியோ பண்ணி என்னை அடையமாட்டானா அடையமாட்டானா என்று ஒவ்வொரு முறையும் நாம் எப்பொழுதெல்லாம் பிறக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கும் தெரியாதபடி பெருமாள் அவதாரம் செய்கிறார். அப்பேற்பட்டவருக்கு ஒரு சமயத்துல ஆச்சாரியன் கொண்டு போய் இந்த ஜீவனை உன்னிடத்துல ஒப்படைக்கிறேன்னு சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும். அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார். சரி, இந்த ஜீவன் என்ன பண்றது? மாங்கல்ய சூத்திரம் இவ விப்ரதி கிங்கரத்வம். இது ஒரு அடையாளம். இந்த மாங்கல்ய சூத்திரம், நம்ம கழுத்துல இருக்கிற மாங்கல்ய சூத்திரம், பெண்களுக்கு இருக்கிற மாங்கல்ய சூத்திரம்ன்றது ஒரு அடையாளம். எதுக்கு அடையாளம்? இந்த பெண்ணிற்கு ரட்சகனாக ஒருவன் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதற்கு அடையாளம் ஒன்று. ரெண்டாவது, தன்னை பொறுத்தவரையில் கணவனுக்கு பணிவிடை செய்வதே பரம புருஷார்த்தம் என்று பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது இந்த மாங்கல்ய சூத்திரம் என்பது. ஆச்சாரியால் இந்த ஜீவனுக்கு பண்ணி வைத்த கல்யாண, பெருமாளோடு பண்ணி வைத்த கல்யாணத்துல அந்த ஜீவாத்மாக்கள் அணிந்து கொண்டிருக்கிற மாங்கல்ய சூத்திரம் என்னது என்று கேட்டால், எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்கு தனக்கு யோக்கியதை இருக்கின்றது என்பதை பறைசாற்றுவதே ஆகும். அப்படி அந்த மாங்கல்ய சூத்திரத்தினுடைய விசேஷத்தை சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார். இந்த முறையிலே இங்கும் பார்த்தோமானால், ஸ்ரீவத்ஸ சின்ன மிஸ்ரேப்யா நமவுக்தி மதீமகே எதிர்த்தய ஸ்ரயீ கண்டே யாந்தி மங்களசூத்திரதாம் என்பதாக வேத மாதாவிற்கு மங்களசூத்திரமாக அமைந்து இருப்பது இந்த ஆழ்வானுடைய சீசூக்திகள். இது ஆழ்வானுடைய சீசூக்திகளுக்கு ஏற்பட்ட ஏற்றம். இதனால் நமக்கு அறிவிப்பது யாதென்றில், ஆழ்வான் வேதத்தின் பொருளை உண்மையாக உணர்ந்து தாம் உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல் நம்மை போன்ற மந்த மதிகளுக்கும் அறியும்படியாக அவருடைய பல சீசூக்திகளை அருளி செய்தார் என்பது இங்கு குறிப்பிடப்படுகின்றது. எதுத்தயகா த்ரயீ கண்டே யாந்தி மங்களசூத்திரம் என்பதாக. இதுல பிரபந்தத்தினுடைய வைலட்சண்யமும் சொல்லப்படுகிறது. இதனால பிரபந்த வைலட்சண்யம், அனுபந்த சதுஷ்டயத்துல வரச்சே பிரபந்த வைலட்சண்யமும் உண்டு. இந்த பிரபந்த வைலட்சண்யம் என்னன்னா, மங்களசூத்திரம் எப்படி மிக உயர்ந்ததாக இருக்கின்றதோ அதே மாதிரியாக வேதமாகிற பெண்ணிற்கு இது மங்களசூத்திர ஸ்தானத்தை அடைகிறது என்றால் வேதம் இனி நிர்பரமாக ஆகிவிட்டது, இனிமேல் பயப்படாமல் ஆழ்வானுடைய சீசூக்தி இருக்கின்றன. அந்த ஆழ்வானுடைய சீசூக்தியை கொண்டு பார்க்கும் பொழுது நமது வேதத்திற்கு பொருளை யாரும் தவறாக சொல்ல மாட்டார்கள். வேத பிரதிபாத்தியம் சாட்சாத் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்பதில் யாருக்கும் சந்தேகம் வராது என்று நிர்பயமாக நிர்பரமாக அவள் இருந்து கொண்டு இருக்கின்றாளாம் வேத மாதா. இதனாலே இந்த பிரபந்தத்தினுடைய வைலட்சண் வேதத்துக்கே ஒரு சிறப்பை ஏற்படுத்துகிறது என்றால், லோகத்துல எல்லாரும் கொண்டாடுவது வேதம், அந்த வேதத்துக்கே ஒரு சிறப்பை ஏற்படுத்துகிறது என்றால் அந்த பிரபந்தங்களுக்கு எவ்வளவு சிறப்பு என்பதையும் சொல்லப்படுகிறது. பிரபந்த வைலட்சண்யம் சொல்லப்படுகிறது. அடுத்தது பிரயோஜன வைலட்சண். ஒரு கிரந்தம் இருக்கிறது என்றால், ஒரு நூல், அந்த புஸ்தகத்தினுடைய அது எவ்வளவு சிறந்ததாக இருக்கட்டும், அதை பண்ணினவர் எவ்வளவு பெரிய மகானாக இருக்கட்டும், அதில் சொல்லப்பட்ட விஷயம் இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், அதை படித்தால் எனக்கு என்ன பிரயோஜனம்? அடுத்த விஷயம், இது ஒரு முக்கியமான விஷயம்.
பிரயோஜனம் இல்லாமல் ஒருவனும் எதிலும் பிரவேசிக்க மாட்டார்கள். அப்படி இருக்கும்பொழுது இதனுடைய பிரயோஜனம் என்ன என்றும் நமக்கு தெரிய வேண்டும். அந்த பிரயோஜனம், பரம பிரயோஜனம் வேற எதுவுமே இல்லை. மோட்ச பர்யந்தமாக சென்று எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதுதான் பரம பிரயோஜனம். அதைதான் இந்த புறத்தாழ்வானுடைய சீசுக்திகள் சொல்லுகின்றன என்று சொல்லுகின்றன. இப்படி ஆழ்வானுடைய சீசுக்திகளுக்கு ஏற்பட்ட அனுபந்த சதுஷ்டயங்கள் விஷயத்தை நாம் இதுவரை பார்த்தோம். ஆழ்வானுடைய பெருமையையும் ஆழ்வானுடைய தனியனுடைய சிறப்பையும் நாம் பார்த்தோம். ஆழ்வானுடைய அனுகிரகமும் எம்பெருமானாருடைய அனுகிரகமும் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகமும் நமக்கு பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.